கம்பன் கம்ப ராமாயணத்தை எழுதி முடித்துவிட்டு ஸ்ரீரங்கத்தில் ரங்கசாமியிடம்தான் அரங்கேற்றினார். அதனால் ரங்கசாமியே இங்கு நிரந்தரமாக முதல்வராக இருப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று கம்பன் விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கியூட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் நாள் வருகிற 22ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பதவி உயர்வு பெற்ற ஊழியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பணியாணை வழங்கினார். புதுச்சேரியில் புதிதாக வைக்கப்பட்டுள்ள தெருக்களில் பெயர் பலகையில் மர்ம நபர்கள் கருப்பு நிறத்தில் சாயம் பூசி உள்ளது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் குடிபோதையில் கார் ஓட்டி 25க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய நபரின் காரை பொதுமக்கள் அடித்து நொறுக்கியதுடன் அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தாய்மொழியை சரியாக படிக்காமல் பிற மொழியை நிந்திப்பது எந்த விதத்திலும் மொழி பற்றாகிவிடாது என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். இணையதளத்தில் பிரபலமாக உள்ள பஞ்சாபி பாடகர்களுக்கு உங்கள் பாடல்களில் துப்பாக்கியும் போதைப் பொருட்களையும் மகிமைப்படுத்துவதை நிறுத்துங்கள், இல்லையெனில் சட்ட ரீதியாக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று பஞ்சாப் மாநில முதல்வர் பகவந்த் சிங் மான் எச்சரித்துள்ளார். டெல்லியின் முந்த்கா மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 4 மாடி வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 27 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து அதிகரிக்கும் கோதுமை விலையின் காரணமாக ஒன்றிய அரசு ஏற்றுமதியை தடை செய்துள்ளது. பிற நாடுகளில் கோரிக்கைக்கு ஏற்ப அங்கு கோதுமைக்கு தேவை இருப்பின் மட்டுமே இந்திய அரசின் அனுமதியோடு ஏற்றுமதி செய்யலாம் என விதிவிலக்கு அளித்துள்ளது. தென் மாவட்டங்களில் பெய்த கோடை மழையால் அறுவடை பாதிப்பு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரத்து குறைவால் 2 வாரங்களுக்கு முன்பு கிலோ 10 ரூபாய் முதல் ரூபாய் 20 வரை விற்கப்பட்ட தக்காளி இன்று ரூபாய் 90க்கு விற்கப்படுகிறது. அமெரிக்காவில் விமானம் நடுவானில் பறக்கும் போது பைலட் மயங்கியதால் பயணி ஒருவர் விமானத்தை இயக்கி பத்திரமாக தரையிறக்கினார். எவ்வித முன் அனுபவம் இல்லாமல் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அளிக்கப்பட்ட வழிகாட்டுதலை கொண்டு விமானத்தை தரையிறக்கி அசத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலநிலை மாற்றத்தால் அடுத்த 30 முதல் 40 ஆண்டுகளில் அண்டார்டிகாவில் உள்ள பென்குயின் இனம் அழியும் அபாயம் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். 2 வருடங்களுக்கு மேலாக எந்த அப்டேட்டும் இல்லாமல் இந்த செயலிகள் செயல்பட்டு வருவதாகவும் அவை ஸ்மார்ட் போன்களின் செயல்பாட்டை பாதிக்க கூடும் என்பதால் கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்து சுமார் 15 லட்சம் செயலிகள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக பிக்சலெட் என்ற தனியார் மென்பொருள் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.